திருப்பூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அமைந்துள்ளது சுக்ரீஸ்வரர் கோவில் 2500 ஆண்டுகள் பழமையானது என்பதால் தொல்லியல் துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இதை வைத்துள்ளது. பிரமிக்க வைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள இக்கோவிலில் மூலவர் சுக்ரீஸ்வரர் லிங்க வடிவில் எழுந்தருளியுள்ளார். வலதுபுறம் ஆவுடை நாயகியாக அம்மன் கோவில் கொண்டுள்ளார். சுற்று பிரகாரங்களில் கன்னி மூல விநாயகர், தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், பைரவர் கோவில்களும் எந்த சிவன் கோவில்களிலும் இல்லாத சிறப்பாக கருவறைக்கு நேர் எதிரே பத்திரகாளி அம்மனும் உள்ளார். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் பஞ்சலிங்கங்கள் இக்கோவிலில் அமைந்துள்ளன. மூலவராக அக்னிலிங்கம், மீதம் 3 லிங்கங்கள் கோவிலை சுற்றிலும் அமைந்துள்ளன. சிவனுக்கு பிடித்த வில்வ மரத்தின் கீழ் 5வதாக ஆகாசலிங்கம் அமைந்துள்ளதாக கோவில் வரலாறு சுட்டிக்காட்டுகிறது. 4 யுகங்களை கடந்தது இக்கோவில். இக்கோவில் 2500 ஆண்டுகளுக்கு முந்தையது என தொல்லியல் துறை கூறினாலும் 17.28 லட்சம் ஆண்டுகளை கொண்ட கிரதாயுகத்தில் காவல் தெய்வமாகவும், 12.96 லட்சம் ஆண்டுகளை கொண்ட திரேதாயுகத்தில் சுக்ரீவனாலும், 8.64 லட்சம் ஆண்டுகளை கொண்ட துவாபர யுகத்தில் இந்திரனின் வாகனமாக ஐராவதத்தாலும் வணங்கப்பட்டது எனவும், 4.32 லட்சம் ஆண்டுகளை கொண்ட கலியுகத்தில் தேவர்களாலும் அரசர்களாலும் வணங்கப்பட்டு 4 யுகங்களை கண்ட கோவில் என்ற வரலாறும் அதற்கான சான்றுகளும் கோவிலில் உள்ளன. அந்த காலத்தில் ஒரு வியாபாரி பொதி சுமையாக மாடுகள் மீது மிளகு மூட்டை ஏற்றி சென்றுள்ளார். மாறுவேடத்தில் சென்ற சிவபெருமான் மூட்டைகளில் என்ன என கேட்டபோது மிளகுக்கு இருந்த மதிப்பு காரணமாக பாசிப்பயிர் என கூறியுள்ளார். 15 நாட்களுக்கு மேலாக பயணித்து சந்தைக்கு சென்று பார்த்தபோது மிளகு மூட்டைகள் அனைத்தும் பாசிப்பயிர் மூட்டைகளாக மாறியிருந்தன. அதிர்ச்சியடைந்த விவசாயி இறைவனிடம் கதறியுள்ளார். இறைவன் கனவில் சென்று, உன் மாடுகள் எங்கு வந்து நிற்கிறதோ அங்கு வந்து வணங்கு, பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று கூறியுள்ளார். வியாபாரியும் வந்து சுக்ரீஸ்வரரை வணங்கியதால் மீண்டும் மிளகு மூட்டைகளாக மாறின. இப்பகுதி மக்களுக்கு மிளகு ஈஸ்வரரே பரிச்சயம். மருவுக்கு இங்கு வந்து மிளகு பூஜை செய்தால் நல்ல தீர்வு கிடைக்கிறது. வழக்கமாக சிவன் கோவில்கள் கிழக்கு பார்த்து அமைந்திருக்கும். இக்கோவிலில் தெற்கு வடக்கு பகுதியில் மட்டும் வாசல் அமைந்துள்ளது. மற்ற கோவில்களைப் போல் மூலவரை நேரடியாக எதிரே வந்து தரிசிக்க முடியாது. தெற்கு வாசல் வழியாக மட்டுமே வர முடியும். அதேபோல் மூலவர் சன்னதிக்கு எதிரே வழியே இல்லை. தொல்லியல் துறை 1952 தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஆய்வு செய்தது. மீண்டும் புனரமைக்கும் வகையில் அஸ்திவாரத்தை பலப்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுத்தது. கோவில் கற்களை பிரித்து பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தனர். தற்போதுள்ள கோவிலை போலவே பூமிக்கடியிலும் இதே கட்டுமானத்தில் ஒரு கற்கோவில் அமைந்துள்ளது. இதனால்தான் 1000 ஆண்டுகளானாலும் கோவில் பூமியில் இறங்காமல் கட்டியபடியையும், வயது முதிர்ச்சி கூட தெரியாத அளவுக்கு கல்கோவில் கட்டுமானங்கள் அப்படியே உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். சிதம்பரம் பேரூர் கோவிலுக்கு அடுத்து சிறப்பான வேலைப்பாடுகளுடன் சக்தி வாய்ந்ததாக சுக்ரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. கோவிலுக்கென 450 ஏக்கர் நஞ்சராயன் குளம், கோவிலை சுற்றிலும் தண்ணீர் தேங்கும் அகழி, தெப்பக்குளம், இப்பகுதியில் அமைந்திருந்த முகுந்த பட்டணத்தில் இருந்து மூலவருக்கு அருகே வெளியே வரும் வகையில் அமைந்துள்ள குகை, சிறப்பான வேலைப்பாடுகளுடன் கூடிய கருவறை கோபுரம் என தெரியாத விஷயங்கள் பல உள்ளன. இக்கோவிலில் 2 நந்திகள் உள்ளன. முதலில் உள்ள நந்திக்கு கொம்பு காது இருக்காது. கோவில் நந்தி அருகிலுள்ள விவசாய நிலத்திற்கு சென்று மேய்ந்துள்ளது. ஆத்திரமடைந்த விவசாயி இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து மாட்டின் காதையும் கொம்பையும் அறுத்துள்ளார். மறுநாள் கோவிலுக்கு வந்து பார்த்தபோது கற்சிலையான நந்தியின் காதிலிருந்து இரத்தம் வழிந்துள்ளது. அதிர்ச்சியடைந்த விவசாயி தனது தோட்டத்திற்கு வந்தது நந்தி என உணர்ந்து தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வணங்கியுள்ளார். பின் தவறுக்கு பிராயசித்தமாக மற்றொரு நந்தி சிலை செய்து புதிய நந்தியை பிரதிஷ்டை செய்துள்ளார். பழைய நந்தியை அகற்ற முயற்சித்து முடியாமல் விட்டுள்ளார். மறுநாள் வந்து பார்த்தபோது பழைய நந்தி முன்பும் புதிய நந்தி பின்னாலும் மாறி இருந்துள்ளது. சிவன் கனவில் வந்து உறுப்புகள் இல்லை என்றாலும் அதுவும் உயிர்தான் எனவும், பழைய நந்தி முன்னால் இருக்க வேண்டும், மற்றது பின்னால் தான் இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் இன்றும் 2 நந்திகள் அமைந்துள்ளன. பிரதோஷ காலங்களில் 2 சிலைக்கும் பூஜை நடத்தப்படுகிறது. கோயில் மேலும் பல சிறப்புகளை பெற்றுள்ளது.
ஆவுடை நாயகி அம்மனுக்கென தனி கோவிலும் சிவனுக்கென தனி கோயிலும் அமைந்துள்ளது. அம்மனுக்கான தனி கோவில் வலதுபுறம் இருப்பதால் பாண்டியர்களின் பணி என்பது தெரிகிறது. உத்தராயணமும் தட்சிணாயணமும் சந்திக்கும் வேளையில் சூரிய ஒளி சுவாமி மீது படுகிறது. கோயிலின் விமானம் சோழர்களின் பணியை காட்டுகின்றது. ஐந்து லிங்கங்கள் உள்ள கோயில், மூன்று வெளியில், ஒன்று மூலவர், மற்றொன்று கண்ணுக்கு தெரியாதது. கொங்கு பகுதியில் சிவன் கோயில்களில் இருக்கும் தீபஸ்தம்பம் இந்த கோயிலில் கிடையாது. கோயில் கிழக்கே பார்த்திருந்தாலும் உள்ளே செல்லும் படிகள் தெற்கு பார்த்து அமைந்துள்ளது. கொங்கு நாட்டில் உள்ள நான்கு சிற்பஸ்தலங்களில் இந்த சுக்ரீஸ்வரர் கோயிலும் ஒன்று. இவ்வளவு கலை அம்சத்துடனும் வரலாற்று பின்னணியுடனும் இருக்கும் இந்த கோயிலை கட்டாயம் சென்று காண வேண்டியது நமது கடமை. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.